ஏ ராசா, நான் உன்னையே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒருத்தி மச்சான் மச்சான் ஆனாளே, அந்த குட்டியை எழுதிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கோயில்ல டான்ஸ் ஆடுறதுக்காக அவளை கூட்டிட்டு வந்தாங்க. ஊர் பேர் தெரியாத குட்டி சலக்கு சலக்குன்னு சத்தம் கேக்குது. ஆமா, இந்த வீட்ல பேய் இருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமா, ஓடிடுவோம். பயமா இருக்கு. பேய் இல்லடா, பொசகத்தவனே நல்லா பாரு, கீழே தெரியுது ரெண்டு காலு. பேய்க்கு ஏதுடா காலு? நினைக்கிறேன் என்னடா இது, திறந்த வீட்டுல எதுவும் நுழைஞ்ச மாதிரி வந்து படுத்துக்கிட்டான். ஆட்டமா கட்டுற உன்ன ஒரு சின்ன பொண்ணு, ஒரு கன்னி பொண்ணு, ஹல்வா துண்டு மாதிரி அழகான பொண்ணு, இந்த அர்த்தராத்திரில எங்கயா போவே? இந்த கதையில வேணாம், வெளியே போ. இத பாரு, உனக்கு தில் இருந்தா என் பக்கத்துல படு. என் கற்ப காப்பாத்திக்க எனக்கு தெரியும், வீக்கா நாள் வெளியே போய் படு. என் தூக்கத்துக்கு எடுக்காதயோ. என் புள்ள பூச்சி, பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும்தான், விடிஞ்சது காணாம போயிடணும். முடியாது, என்ன கொண்டால என் போன கூட உங்கள வராது. என்ன கூட்டிட்டு அவளா வந்து அழைச்சிட்டு போ, கட்டாயமா கூட்டிட்டு போற தப்பு. வா வாடி. என்ன சொல்ல அடிக்கிறே? நான் பாக்குறதா ஒரு மாதிரி, அப்புறம் கோவம் வந்துச்சு. அடிக்கிறே? இப்ப என்ன கோவம் வரல, நான் அப்புறமா வந்து உன்ன கழிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யா, நீதான் சரியான ஆம்பள. ஏய் தேங்க்ஸா, கழுத கழு. அடிக்கடி என்ன தொடறது, இப்படி தோல்ல துத்திக்கிற எங்கிட்ட வச்சுக்காத. நான் தாண்டி சொருபடுறானே என் மாமன் பத்த ரத்னமே. பாத்தியா என்னதா மொச்சக்கிட்ட கண்ண போட்டு முழிச்சு முழிச்சு பாக்குறியே? இது கூட வத்தறியில தாலி உன் கழுத்துல. வேண்டாண்டா கண்ணு, அடம் பிடிக்காதரா. தாலி இல்லாத பொண்ணு வேலி இல்லாத நில மாதிரி. உங்க அப்பன் கிட்ட சபதம் போட்டிருக்கனே, தோத்துட்டா சிறுபானு சொல்லுறானு, அதுக்காவது கழுத்து நீட்டுவான். தாலிய தூக்கி எறிஞ்சிட்டியே. ஏய், செய்ய வேண்டியதை செஞ்சா அந்த தாலிய நீயே எடுத்து கழுத்துல கட்டிக்குவ. வாடி.
என்ன செய்யல உங்க அப்பா செஞ்ச அப்பாவா? ஆமா, இந்த ஊர்ல ரெண்டு பேர் காதலிச்சாங்க, அது ஒரு உலகமாக குத்தம்னு உங்க அப்பா தடுத்தான். அப்ப கிராமத்து தலைவரா இருந்த எங்கப்பா, உங்க அப்பா முகத்துல கரிய பூசி அந்த காதல் ஜோடி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சாரு. அதுக்கு உங்க அப்பா என்ன செஞ்சா தெரியுமா? ஐயா, என்னையா இது? முத்தப்பாவை நான் கொன்னதா சாட்சி சொன்ன, என்ன ஜெயிலுக்கு அனுப்புன, அந்த ஜாதி கட்ட பயலுக்கு ஏன் தங்கச்சியை கட்டி வச்ச? நான் அவங்களை பிரிச்சு சிறையில் அடைச்சு வச்சிருக்கேன், நீ அவங்களை தேட முயற்சி பண்ற. இதுக்கு மேல எதுக்கு நான் நீ உயிரோட இருக்கணும்? இப்ப புரிஞ்சுதாயா? பூ பறிக்க வேண்டிய இந்த கை ஏன் உயிரை பறிக்க வந்தது? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றல, இப்ப எனக்கு சொல்லியா? சொல்லு, சொல்லியா, சொல்லு. சித்ராவை கொலை செய்ய உனக்கு நிறைய காரணம் இருக்கு. அப்ப ஏன் தடுக்கிறேன்? உன்னை விட அதிகமான காரணம் எனக்கு இருக்கு. ஏன்? இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப செஞ்ச தப்புக்காக ஒரு அப்பாவி பலியாகலாமா? காத்து சந்தனக்காடு வழியா வீசினா அது மணக்கும், அதுவே சுடுகாடு வழியா வீசினா நாத்தமா இருக்கும். அது காத்தோட தப்பா? அப்படிதான் சித்ராவும். சித்ராவை கொலை செய்யறது என்ன நியாயம்? பாசம் தான் அப்ப துடிப்பானே, அன்னைக்கு நான் துடிச்ச மாதிரி துடிக்க வைப்போம், கடைசியா திருந்தவும் வைப்போம். ஆனா அதுக்கு கொலை செய்யறது வழி இல்ல. அதுவும் இல்லாம இப்ப சித்ரா ஏன் பாதுகாப்புல இருக்கா? அவளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. இப்ப நீ போ மங்கம்மா, உன் கண்ணீருக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். போறையா? போறேன். எல்லா பழியையும் நீ ஏத்துக்கிட்டு நியாயத்துக்காக எப்படி போராடுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால உன் பேச்ச நம்பி இவளை உயிரோட விட்டுட்டு போறேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு பணத்தோட வந்து நியாயம் கேட்டப்போ அந்த பணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? தூக்கி எரிஞ்சியே. அந்த ஒரு பணத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனை பணத்துக்கும் உங்க அப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு புரியுதா? உனக்கு புரியுதோ இல்லையோ, காலம்தான் உன் மௌனத்துக்கு பதில் சொல்லணும். ஏ மங்கம்மா, இப்ப என்ன சொல்லுக்கு? குடியே முடிக்க போச்சியா? யாரு கேட்டியா சவால் விட்ட? அவ கழுத்துக்கு தாலி கட்ட போறியாமே? உன்னே நம்பிட்டு இருக்கிற என் கழுத்துல எதையா கட்ட போற? இதுக்கு என்ன பதில்? இதை விட பெரிய தாம்பு கைத்து உன் கழுத்துல கட்டி தூக்குல தொங்க விட போறேன். லூசு, அவங்க அப்பனுக்கு புத்தி வரணும், அவன் மகளை காணாம ரத்த கண்ணீர் வடிக்கணும் தானே சபதம் போட்டு வந்தான். ஷோக்கா விடுறிய டூப்பு, தென்னை மரத்துல பண்ணி ஏறுதுனா நம்பறதுக்கு நான் உன்ன சின்ன பாப்பா இல்லையா? யோ, இன்னது ஜீரணிக்க ஜீரக தண்ணி குடிக்கிறவ அவ, பழைய சொத்து தின்னுட்டு பட்டினியா கிடக்குறவ, அவளை கட்டிக்கிட்டா கட்டில குள்ளாவலாம், என்ன கட்டிக்கிட்டா கட்டாந்துறதானு. யோ, ஃபர்ஸ்ட் நைட்ல அவ மேல சென்ட் வாசனை வீசும், என் மேல பேர்வ வாட வீசும். கார் இருக்கு, பங்களா இருக்கு, பொண்ணு கிட்ட செவப்ப தோல் இருக்கு, எல்லாம் பார்த்து மயங்கிட்டு இங்க வந்து சாக்க சொல்றீங்களோ அவளை? இப்ப நிறுத்த போறியா இல்லையா? நான் ஏன் நிறுத்தணும்? அது என் உரிமை குரல், என் ரைட்டு, நான் அப்படிதான் திட்டுவேன். போன காலி கொப்பர காதி முண்ட கண்ணி. ஏய், வேற வழியே இல்ல, உன்ன விரட்ட தான் போறேன். விரட்டுவையா? விரட்டுவேன். நாளைக்கு தினகரன் பேப்பர்ல காதலன் கைவிட்டதால் காதலி தற்கொலைன்னு என் போட்டோவோட நியூஸ படிக்க தான் போறேன். விருதுபட்டிக்கு போற சரியில வள கொடுத்து வாங்கிட்டேன், இப்படி கத்திக்கிட்டே இரு, நான் வரேன். போயா? போ. அவளுக்கு ஒரு தாஜ்மஹாலை கட்டு, எனக்கு அடாக்களுக்கு கட்ட மாதிரி ஒரு சமாதியை கட்டு. என்ன மாடு சாமி இந்த நேரத்துல ஏன் அழுற?
வந்துருமா. குளிச்சிட்டியா? குளிச்சிட்டா வந்தேன். மறுபடியும் குளிக்கணுமா? உண்மையை சொல்லு, ஏன் என் வீட்டுக்கு வந்த? மறாதகத்துக்கு என்ன பேசுன? ஒன்னு பேசுறீங்க. சிறையில் இருக்கிற முத்தப்பாவோட மகன் நான் தான். அந்த பார்த்திபை என்கிட்டே சவால் விட்டான். அன்னைக்கு நீ இல்லைன்னு சாபிச்ச. இப்ப சொல்லு, பார்த்திபை சொன்னது உண்மைதானே? என் மனைவியை எனக்கு துரோகி ஆயிட்டா. இன்ன ஏதாவது ரகசியம் இருக்கா? முத்தப்பாவுக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒன்னு பார்த்திவன், அடுத்தது